அப்போ அந்த நைன்டீன் சிக்ஸ் தான் நான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டடிஸ் சர்க்கிள் செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் அந்த யூனிவர்சிட்டினு திமுக செயலாளர்னு ஒன்று உண்டு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் படிக்கிற யூனிவர்சிட்டி அதில் மூவாயிரம் பேர் திமுக தான் இருப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் கிராமப்புறத்துலேருந்து வரவங்க அவங்களுக்குன்னு ஒரு செக்ரட்டரி உண்டு எல்லா கட்சிக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் அதில் திமுகன்னு பேர் அப்போல்லாம் இப்போ வந்து மாணவரணின்னு வச்சுருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணின்னு அப்போ தீ மாணவர் அணின்னு இப்போ வந்து திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் ஓகே அதுதான் எல் இருந்தது அதில் தான் எஸ்டி சுவாமி சுந்தரம் இருந்தது எஸ்டி சுவாமி சுந்தரம் தான் அதுக்கு மாநில தலைவராக இருந்தார் திமுகவுக்கு அப்புறம் எல் கணேசன் வந்தார் அப்புறம் துறைமுருகன் வந்தார் இவங்களாம் வந்து அந்த திமுகவில் இருந்தவங்க நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள் சேரட்டியாக இருக்கும்போது அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது நான் மூலே சொன்ன நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஆமாம் அதுவே ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் திமுக செயலாளர் இருக்கிறது ஒரு மாவட்ட மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி அது ஏன்னா எலெக்ஷன் நடத்து இதுனா ஸ்டூடெண்ட்ஸ் இட்டும் போகிறது வர்றது எல்லாம் நடக்கும் அப்போ யார் இருந்தாருன்னா சசிகலா நடந்தாதுன்னா அப்போ திமுக செயலாளர் ஓ நான் பொலிட்டிக்கல் ஸ்டடிஸ் செயரட்டரியாக போது ஒரு திமுக செயலாளர் அப்போ தான் கலைஞர் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்தார் கலைஞர் வந்து அவர் கூட நான் அந்த செக்ரட்டரியாக இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அசிஸ்டா தான் பார்க்குறீங்களா கலைஞர் அவர்களை ஆமாம் நேரில் அப்போ தான் அண்ணாமியுட் சார் நான் நேரில் என்ன பார்க்கறதுக்கு கூட இது கும்பலோட கும்பலாக பார்க்குறது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் அப்போ அறுபத்தி ஒம்போதில் அப்போ தான் அறுபத்தி ஒம்பதில் தான் ராஜேந்திரன் சிலை ஓகே மான ஒரு இது ராஜேந்திரன் சிலையை அப்போ தான் கலைஞர் திறந்து வச்சார் அப்போ எனக்கு அவர் கூட இருந்து அது ஒரு நாற்பது பேர் அந்த அசோசிய அண்ணாமியூனிஸ்டில் மொத்தம் நாற்பது அசோசியேஷன் இன்ஜினியரிங் அசோசேஷன் அங்கிரி அசோசேஷன் பொலிட்டிக்கல் அசோசோஷன் ஹிஸ்ட்ரி அசோயேஷன் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒரு நாற்பது அசோசியேஷனில் நான் ஒரு அசோசியேஷன் சேர்த்துங்கிற முறையில் அந்த ஃபோட்டோவில் குரூப் ஃபோட்டோவில் ஓகே நான் இருந்தேன் நான் அதுதான் நான் தலைவர் கூட பழகினேன் மொதல் பழ பழக்கம் எனக்கு தலைவரும் மதியம் இருந்தாங்க அந்த நிகழ்ச்சி தான் இருந்தது அப்போ தான் அந்த நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு தான் ராஜேந்திரன் சிலையை திறந்து வச்சார் தலைவர் தலைவர் கலைஞர் ஓகே அது 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 நமக்கு அதுலேருந்து அது அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் இயர்லேருந்தே இந்திய திரு போராட்டம் நடக்கும்போது ஃபஸ்ட் இயரில் நான் அந்த ரயில்வே இது இருக்கும் அது மேலே ஏறி யாருமே அழைக்க மாட்டாங்க அதையே அழைச்சவன் ஏறிக்க படுத்துக்குன்னு அழைச்சோம்னு அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்குது இன்னும் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு வாட்டர்லாமா அந்த அந்த ரயில்வே வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லையா ஆமாம் அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி இது இருக்கும்போது அது படுத்துக்கிட்டே அந்த டேங்க் மேலே படுத்துக்கின்னு என் சட்டையை அவுத்து அழைச்சேன் அப்போ அந்த அதெல்லாம் ஒரு அந்த இளமையில் துடிப்பு துடிப்பு அதெல்லாம் அறுபத்தி ஏழு தமிழ் மீது இருந்த அந்த அறுபத்தி ஏழில் இருந்த உணர்வுகள் அதெல்லாம் அதுலேருந்து அப்படியே அதை தொடர்ந்து அந்த உணர்வுகளோடு தான் கழகத்தில் இன்றைக்கும் நான் செயல்பட்டுருக்குறேன் அறுபத்தி ஒம்பது முடிஞ்சிது அப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுங்களில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்போல்லாம் எம்ஏ பாலிடிக்ஸ் கிடையாது அனாமோனிஸ்டில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடையாது பாலிட்டிக்ஸ் படிச்சுட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி தான் போய் சேருவாங்க ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிகல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பேர் அண்ணாமலையில் அந்த மாதிரி அதை முடித்த உடனே அப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி போய் சேர்ந்தேன் எம்ஏ ஹிஸ்ட்ரி அனாமினிஸ்ட்லேயும் சேர்ந்தேன் எம்ஏ ஹிஸ்ட்ரியில் நான் சேர்ந்தேன் அங்கேயே படித்து அங்கே அதில் ஹிஸ்ட்ரி படிக்கும் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சேக்ரட்டரியாக இருந்தேன் நான் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி ஃபஸ்ட் இயர் எம்ஏ செவன்ட்டி செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டியில் ஹிஸ்ட்ரி சேக்ரட்டரியாக இருந்தேன் செவன்ட்டி செவன்ட்டி ஒனில் அதுதான் ஃபைனல் எம்ஏ படிக்கும்போது அந்த வருஷம் தான் திமுக செயலாளராக நான் அண்ணாமலிஸில் திமுக செயலாளராகிறதுக்கு தாதண்ண முதலே சொன்ன மாதிரி அந்த மாதிரி அங்கே வந்து அப்போ எல்லோரும் இது பண்ணி என்ன யுனானி மிஸ்ஸாவே என்னை தேர்ந்தெடுத்து அந்த திராவிட மாணவர் முன்னேற்ற கழக செயலாளராக மானம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் தான் எலெக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் கட்சி எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷனுக்கெல்லாம் நாங்கள் அண்ணாமலை இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் திட்டம் போய் என் தொகுதி அப்போ திருக்கோயிலூரில் குமாரசாமி நின்னார் அவருக்காக ஒர்க் பண்ணோம் இங்கே கலைஞர் சைதாபேட்டில் நின்னார்ல அந்த தொகுதிக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணோம் அதெல்லாம் ஒர்க் பண்ணதெல்லாம் அப்போ இருந்தே இந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய கன்றி நியூட்டி அப்படியே உண்டு இப்போ எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ப படித்து கொண்டிருக்கீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து அரசியல் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் ஆர்வம் வந்திருக்குண்ணா அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு அது மீது ஒரு பற்று ஒரு ஆர்வம் வந்துச்சு அதுதான் சொல்கிறேன் அதுதான் அந்த மொழி உணர்வு மொழிப்பற்று அப்பா அந்த போராட்ட குணம் ஆர்ப்பாட்ட குணம் எல்லா மாணவர்களும் அப்படி தான் இருப்பான் அது பெரிய உணர்வுனதை விட எல்லா மாணவர்களுக்குமே அந்த மொழி உணர்வு இன உணர்வு இந்த இந்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது பாருங்கள் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அந்த உணர்வு வந்துடுது எல்லாருக்கும் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்த உணர்வு தான் எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது நான் அறுபத்தி ஒம்பது எழுபது எழுபத்தி ஒன்று நான் சொல்லும்போது எழுபத்தி ஒன்னுல தான் தலைவர் கலைஞரை வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் அறையில் முதன் முதலாக நீ கேட்டீங்களே தனியாக பார்த்தீங்க தனியாக பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எங்கள் மாணவர்கள் நாலு பேரோட சேர்ந்து பார்க்குற வாய்ப்பு அப்போதான் கிடைச்சிது எழுபத்தி ஒன்று கிடைக்கும் எழுபத்தி ஒன்றில் ஏன் எழுபத்தி ஒன்றில் கிடச்சேன்னா எழுபத்தி ஒன்றில் அணு நினச்சிட்டு மூடிட்டாங்க அதை திறக்கணும்னு நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட போய் வேண்டுகோள் வச்சு அதை எழுபத்தி ஒன்றில் திறந்து வச்சார் அதுதான் நடைமுறை எழுபத்தி ஒன்றில் தான் மொதல் முதல் தலைவர் கலைஞரை நேரில் பார்த்து அவர் அவர் சீஃப் மினிஸ்டாரையிலேயே பார்த்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்போ தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வளர்ந்தோம் நாங்கள் நிச்சயமாக இப்போது நீங்கள் வந்து ஒரு பேராசிராக இருந்தவருங்கய்யா ஸோ பேராசிரியர் பணி அப்படிங்கிறது கண்டிப்பாக சாதாரணமான விஷயம் கிடையாது நான் வந்து ரொம்பவே நம்ம நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசணும் அப்படின்னா ஒருத்தர் பேராசிரியராக வந்து இப்படிப்பட்ட மாணவியை உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னா இதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருந்திருப்பாங்க பல பேர் ஸோ அதற்கான வாய்ப்புகள் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க அப்படியாக உங்களுக்கு தோன்றிய விஷயங்கள் என்னென்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்குது இதை நாம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் பொதுவாக அதுதான் நான் சொன்னேன் இந்த எழுபத்தி ஒன்றில் முடிச்சுட்டு அப்போ வந்து இளைஞரணின்னு ம் இப்போ இந்த கட்சியில் இருக்க இளைஞர் அணி கிடையாது அப்போது ஒரு கலைஞர் ஒன்று யூத் கோர்னு ஒன்று கொண்டாந்தார் யூத் கோர்னால் இளைஞரணின்னு சொன்னோம்னா அது பேர் தமிழில் இளைஞரணி யூத் கோர் அதாவது டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு பட்டுக்கோட்டை வைப்பாங்க பட்டுக்கோட்டையில் ஒரு மாதம் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு கிராமத்தில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்க கிராமத்தில் அப்பாயின்மெண்ட்டாங்கன்னா அந்த கிராமத்தில் போய் அவங்க இருக்கணும் அந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிராம மக்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் வந்து இப்போ என்ன இளைஞர்களுக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு அன்றைக்கி படித்ததுனால நான் அது அந்த இளைஞர் அணியில் சேர்ந்த எழுபத்தி ஒன்று எம்ஏ முடித்த உடனே நேராக நான் போய் சேர்ந்தது வேலை கிடைக்கிறேன் மாணவணி முடிச்சா இளைஞர் அணிக்கு போயிட்டீங்க இளைஞர் அணி முடிச்சுட்டு அதில் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மாத சம்பளம் எங்கள் கும்பகோணம் பக்கத்தில் மங்கலம் இருக்கு பாருங்க ஆமாம் அந்த ஒன்றியத்தில் இருந்தேன் அந்த ஒன்றியத்தில் போய் சேர்ந்து அங்கே கொஞ்சம் நாள் இருக்கும்போது ஒரு நாலஞ்சு மாதத்தில் உடனே இன்டர்வியூ நடந்தது சர்வீஸ் கமிஷன் இன்டர்வியூ நடந்தது சர்வீஸ் கமிஷன் இன்ட்ரிவியூ நடந்தது இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி நான் எழுபத்தி ரெண்டு ஜனவரிலேயே கல் ஒரு நாலு மாதம் தான் இந்த இளைஞர் அணியில் இருந்தேன் உடனே எழுபத்தி ரெண்டில் இந்த வேலை கிடைக்கிறவரில் இந்த படித்த பட்டதாரிகளுக்கு அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தலைவர் கலைஞர் கொண்டாந்த திட்டம் தான் இந்த இளைஞரணி திட்டம் இப்போல்லாம் எவ்வளோ பேர் பட்டதம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் இருந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் உள்ளத்திலே உதித்த அந்த திட்டத்தின் அடியில் அதுவும் நான் பயன்படுத்திருக்கிறீங்க அதுலேயும் பயன்படுத்தவன் நான் அது முடிஞ்சு ஜனவரி இதில் கும்பகோண காலேஜ் அரிதுவார மங்கலத்தில் இருந்தால அதனாலேயே நான் உடனே கும்பகோணக் போட்டாங்க போட்டுட்டாங்க கும்பகோணங்காலேஜில் தான் முத மொதல் நான் ஹரிஸ்வன் பிரபு லெக்சரர் அப்போல்லாம் ஹரிஸ்வன் பிரபு சொன்ன கூட கிடையாது லெக்சராக எழு எழுபத்தி ஒன்றில் நாங்கள் சேர்ந்தேன் எழுபத்தி ரெண்டு ஜனவரியில் நாங்கள் சேர்ந்து அதில் இருந்து அங்கே தொடர்ந்து பணியாற்றினோம் ஒரு வருஷம் இருந்தேன் நான் என்னுடைய ஆசிரியர் பணியில் பெரும்பாலும் கல்லூரி பேராசிரியர் இருந்து எல்லா இடத்துக்கும் போகிறோன்னா மாணவர்கள் புற நான் எங்கேருந்து என் பேக்ரவுண்டு புற அவன் பையன் எப்படி இருந்தாலும் போகல கண்டிப்பா இவர் எங்க வந்தவர் இவர் எந்த என்ன அதெல்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் ஒன்றும் அவ்வளவு எல்லாம் இல்லை அப்போ வரும்போதே அந்த மாதிரி தீமா திமுக இருக்கும் அங்கே அங்கேயும் அப்பையும் திமுகலாம் உண்டு இல்லை அவன் பூரா கூட தான் ரொம்ப பழக்கம் உட்காந்தன் அழகர்னு ஒருத்தான் அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட தான் வந்து ரொம்ப பழகுவாங்க ஏன்னா திமுகவை நம்ம நம்மகிட்ட பழகுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இன்னும் இந்த மாணவர்கள் கூட டச்சில் இருக்கிறாங்களா இன்னும் பேசுகிறாங்களா ஐயா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்களா மாணவர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப நாளாக இப்போச்சு அதனால் அவ்வளோவா அந்த கும்பகோணம்

அந்த மாதிரி இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த உணர்வுகளோடு இருந்தவர்கள் தான் பல பேர் இன்னைக்கு வந்திருக்கோம் நான் வந்து கும்பகோணம் காலேஜில் ஒரு வருஷம் இருந்தேன் இந்த ஒரு வருஷம் இருக்கும்போது கும்பகோணம் காலேஜில் இருக்கும் போது தான் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க உடனே இங்கே திருமணமாச்சு அப்போ தான் எழுபத்தி திருமணம் எழுபத்தி மூன்று திருக்கோயிலூரில் ஓகே திருக்கோயிலூரில் அப்போ அமைச்சராக இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருந்தவர் பண்டூட் ராமச்சந்திரன் அவர் எங்க மாவட்டம் இல்லையா கடலூர் விழுப்புரம் எல்லாம் தென்னார்காடு மாவட்டம் தானே தென்னார்காடு மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் ராமச்சந்திரன் அவர் தலைமையில தான் செஞ்சி ராமச்சந்திரன் இருந்தார் அவர் கூட்டம் வந்து அவர் தலைமையில திருக்கோயிலூர்ல அப்பயே சீர்திருத்த திருமணம் நடந்தது காதல் திருமணமா இல்ல என்ன திருமணங்க மாமா பொண்ணுங்க நான் கட்டிங்கிறது சீர்திருத்த திருமணம் அப்பே நடந்தது அதுவும் எங்கள் மாமா பொண்ணுனா அவங்க வந்து ஆந்திராவில் இருக்காங்க அவங்க எங்கள் மாமா அப்போயே ஆந்திராவில் போய் ரயில்வேயில் செட்டில் ஆகிட்டார் அவருடைய பொண்ணு அதை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எழுபத்தி மூணில் கல்யாணம் ஆன உடனே அதே மாதிரி கும்பகோணத்தில் அப்போ கல் மேரேஜ் ஆன உடனே அடுத்து எனக்கு இருந்து விழுப்புரம் டிரான்ஸ்ஃபர் கிடச்சிது விழுப்புரம் காலேஜில் இருந்தேன் அங்கே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தேன் அங்கே இருந்த உடனே அங்கே ஒரு பிராமின் புரோ பிரின்ஸிபால் ஒன்றான் அவர்தான் அவங்க என்ன பண்ணால் நான் அட்மிஷன் கமிட்டியில் இருந்தேன் ஓசி தெரியும் அவங்களுக்கு எம்இ பிசி எம்பிசி இந்த மாதிரி போகிற மாதிரி ஓசி ஓசின்னா ஓப்பன் காம்படிஷன் ஆமாம் எல்லா ஜாதியில் இருக்கணும் அந்த ஓப்பன் காம்படிஷன் ஆமாம் அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் காம்படிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு போடுவாங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் ஆரம்பித்தேன் நான் அட்மிஷன் கமிட்டியில் இருக்கேன் ஓப்பன் காம்படிஷன் ஓப்பன் காம்படிஷனில் இந்த மார்க் படி ஓப்பன் காம்படிஷன் போடுறோம் அதுக்கு அடுத்து தான் பிசி அதுக்கடுத்து அப்போல்லாம் எம்பிசி கிடையாது ஆமாம் பிசி அதுக்கப்புறம் எஸ்சி இந்த மாதிரி தான் வரும் என்ன பண்ணால் இருந்தாலும் இந்த ஹையர் காஸ்ட் இந்த யூனூல்கெலாம் இது கொடுக்குறோன்னு ஓசிங்கிறத ஓபன் காம்படிஷனுங்கிறத என்ன என்டர்பிரட் பண்ணான்னா அதர் கம்யூனிட்டிஸ்னால் அப்போயே இம்ப் இன்டர்பிரட்